ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, போக்கோ F1 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் ப்ளக் பண்ணோன்னு என்ன காட்டுதுன்னா, பேட்டரி சிம்பிளும் ப்ளஸ் வந்து போக்கோவும் காட்டிட்டு ஆஃப் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போக்கோலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ வரும். இது ஒரு சில மொபைலில் வரும், ஐஃபோன் மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்டார் டிரைவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து சிம் கார்டு டிரைவ் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். இதை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் பேக் பேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மதர் போர்ட் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை சிம் கார்டு ட்ரே டேமேஜ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து சிம் கார்டு டிரைவை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒரு சில பேக் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேக் பேனலில் அதுக்கு ஹோல்ஸ் மட்டும் விட்டுட்டு மதர் போர்டுக்கு மேலே இருக்க ஷீல்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்ட வச்சுருப்பாங்க. ஸோ கைட்டும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக கைட்டணும். நீங்கள் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து இழுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஃப்ளெக்சிபிள் கேபிள் வந்து கட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வந்து பேக் கவரை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சில மொபைலில் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பேட்ரிக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, சிசி கனெக்டருக்கெலாம் தனித்தனியாக வந்து ஸ்லாட் கொடுத்து அதில் வந்து ஷீல்டு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்க பிளாஸ்டிக் ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபிங்கர் பிரிண்ட்டையோ பேட்டரியோ ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்தந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவோட சைஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ கழட்டும் போது பார்த்து ரிமூவ் பண்ணி கரெக்டாக எடுத்து வைங்க. ஸோ ஷார்ட் சைடு ஸ்க்ரூ போட வேண்டிய இடத்துல லாங் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அது டைரெக்டாக வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் இந்த மொபைலோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரி தான் வந்து உப்பி போயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மொபைல் பிளாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் தரேன், போய் பார்த்துக்கிடுங்க. ஸோ வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி மொபைலில் வந்து நம்ம மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுனாலே, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொபைலை வந்து சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கணும், ஆனாவதான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணணும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பிஎம்சி டேமேஜ் ஆகிருக்கும். ஒரு சில பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சைடே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதான்ட்டு. இப்போ வந்து இப்போ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஒரு சில பேட்டரி, ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிசி ஸ்டிப்பு வந்து ஃப்ரேமோடு இருக்கும். ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கனெக்டர் ஸ்டிப்பு பேட்டரி மேலே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் கனெக்டர் ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். நீங்கள் மாட்டுக்குன்னு எதுனா ஷார்ப் திங்ஸை வச்சு பேட்டரியை குத்தும் போது என்ன ஆகுனா டேமேஜ் ஆகிடும் பேட்டரி. ஸோ அதனாலேயும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவானோ, ஐபி வச்சு பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஐபி அடிக்கிறதுனால ஒரு சில ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கொயர் கட்டு அந்த மாதிரி இருக்கும், அது வழியாக டிஸ்பிளேக்குள்ளே ஐபி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, டெம்பர் கிளாஸ் ஷீட் வச்சு அதில் லைட்டாக வந்து ஐபியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம்னா, அந்த சொல்யூஷனுக்கும் பேட்டரிக்கும் நடுவில் இந்த டெம்பர் கிளாஸ் ஷீட் போச்சுன்னா அந்த லைட் ஐபியால் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்துடும். ஸோ ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணி ஃப்ரேம்லேருந்து பிரிச்சிடலாம். இதுலேயும் நம்ம டெம்பர் கிளாஸ் ஷீட்டு உள்ளே இது இன்சர்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஃப்ளெக்சிகல் கேபிளை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஸ்பிளேயோ இல்லை சிசியோட கனெக்டரையோ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி வச்சு அது கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அதை ரிமூவ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணும். இந்த ஷீட்டு ஒரு சில பேட்டரி கீழே வரும், ஒரு சில பேட்டரியில் இந்த ஷீட் வராது. அப்படி வராதப்போ நம்ம வந்து ஷீட்டு டெம்பர் கிளாஸ் ஷீட் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேட்டரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு பேட்டரி மாடல் நம்பர் இருக்குது, ஒரு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ அதை பேட்டரியோட பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எம்ஏயோட ஒரிஜினல் பேட்டரி. இதோட காஸ்ட் வந்து நார்மல் பேட்டரிக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து போட்டோன்னா இதுக்கு வந்து கனெக்டர் வந்து மேட்ச் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். பேட்டரி வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த பேட்டரியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரிஜினல் பேட்டரி. ஸோ கீழே வந்து க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டரி உப்பிடுச்சுன்னா நீங்கள் உடனடியாக பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா. ஏன்னா அது வந்து உப்ப என்ன ஆகுனா
டிஸ்பிளேவை வந்து தனியாக பிரிச்சிடும். ஒரு சில கேசஸில் வந்து டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளேவை தனியாக பிரிக்கும், உப்பி உப்பி. அப்படி இல்லைனா டிஸ்பிளேவை வந்து சென்டராக வந்து டேமேஜும் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் முடிச்சாச்சு, பேட்டரி எல்லாமே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா கேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா பேட்டரி வந்து சீக்கிரம் உப்பும், சீக்கிரம் அதோட லைஃப் வந்து கம்மியாயிடும். அதனால் என்ன பண்ணோன்னா, ஸோ சார்ஜிங்க்குன்னு அது குறிப்பிட்ட டைம் இருக்கா, அந்த குறிப்பிட்ட டைம் வந்து சார்ஜ் போட்டுட்டு திரும்ப பேட்டரியை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் பேட்டரியோட லைஃப்பும் லாங் வரும், மொபைலும் வந்து சீக்கிரம் வீணாகாது. இப்போ இருக்க நிறைய பேர் வந்து சீக்கிரம் கேம் விளாட்ணுன்ட்டு மொபைலை வந்து அதிக நேரம் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப பேருக்கு வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து வர வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து சீக்கிரம் வந்து கண்ணாடி போடுற அளவுக்கு வந்துடுது. ஸோ மொபைலை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இது பண்ணுவோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே ரிமூவ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் ரிமூவ் பண்ணதை வந்து மாற்றி போட்டிங்கன்னா ஒரு சில ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ த்ரெட்டுக்குன்ட்டு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து லாங்காகவே விட்டுருப்பாங்க, ஒரு சில இதில் வந்து அதை வந்து மறைச்சிருப்பாங்க. ஸோ லாங்காகவே இதில் ஃப்ரேமில் இருக்கிற ஹோல்ஸில் என்ன ஆகும்னா நீங்கள் த்ரெட்டு ஏற்றிட்டே இருக்கும்போது த்ரெட்டு உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போச்சுன்னா அது டிஸ்பிளேவில் வந்து குத்தி அப்படியே நிற்கும், அந்த இடம் மட்டும் லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும், நாலு அடைவில் அந்த பிளாக் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே கேட்டிங்களோ அந்தந்த ஸ்க்ரூ அங்கங்கே போட்டுருங்க, அது பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு நியூ பேட்டரி வாங்குறீங்கன்னா அதை வந்து 4 hour வந்து கம்பல்சரி வந்து சார்ஜ் போடுங்க. அது 100% இருந்தாலும் ரிமூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நியூ பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நியூ ஃபோன் வாங்கினாலும் சரி, ஒரு 4 hours வந்து சார்ஜ் போடுங்க. அது வந்து பேட்டரியோட லைஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்அப்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பேட்டரியோட லைஃப்பும் நல்லா வரும். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் வந்து போட்டு பேனில் வந்து அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் போட்டு செக் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோன் ஆன் ஆகுதான்னு பார்த்துப்போம். ஸோ இதுலேயும் அதே தான், சேம் ஸ்க்ரூ தான் போடணும். இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக படிஞ்சிருக்குதான்னு பார்த்துருங்க, ஏன்னா அது வந்து இதுவாகும். இப்போ வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.